வளங்களை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலியில் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுதுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை பல்பொடி மக்கள் மருத்துவத்தின் மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அது பற்றிய ஒரு பதிவு தான். அதாவது 9 வகையான மூலிகளை கொண்டு நவ மூலிகை பல்படின்னு மக்கள் மருத்துவத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, மூலிகை பல்படிக்கும் மற்ற பல்படிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அது இப்போ பல்படிகள் கிடையாது, பேஸ்ட் வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்பஸை பேஸ்டில் அதில் கலக்கிற ஒரு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க, நுரையாக தள்ளும். அப்படி பல்லு விளக்க ஆரம்பிக்கும் போதே நுரை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? சீக்கிரமாக இது போட்டு பல்லு விளக்குறவங்களுக்கு நுர தள்ளிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவங்களுக்கு நுர தள்ளதில்ல, அவங்க பல்லுக்கு நுர தள்ளிடும், பல்லு ஆழ ஆரம்பிச்சிடும். பல் ஆட்டம், வீக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, எனாமல் போகிறது, நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளவு மூலிகளை கொண்டு நம்ம வந்து பல் விளக்கிட்டு வரோமோ, பல் ஆரோக்கியம். ஏன் சார் பல் ஆரோக்கியமாக இருக்கணும்? எல்லா உறுப்போட பல் ஏன் மெயினாக ஆரோக்கியமா? பல்லு தான் உணவுகளை நல்லா மென்று செரிக்க வச்சு, அந்த எச்சில் சுரப்பியோட எச்சிலை கலந்து, என்சைம்ஸ் அந்த நொதிப்பான்களை கலந்து வயிற்றுக்குள்ளே தள்ளுற ஒரு முக்கியமான ஒரு செக்கிங் பாயிண்ட்டு, கியூசின்னு சொல்லுவாங்களா, குவாலிட்டி கண்ட்ரோலர், அந்த மாதிரி அந்த அந்த இடத்துக்கான ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டாக தான். நல்லா நொதிச்சால் இதுக்கப்புறம் தான் கியூசிக்கு போகும், அதுக்கப்புறம் அப்படியே உடலுக்குள்ளே போகும். அப்போது பல்லே நமக்கு பிரச்சனையாக இருந்தால் நம்ம மெல்லுவோமா, டப்பு டப்புன்னு முழுங்கிடுவோம் இல்லையா? ஒரு கேரட்டு, ஒரு கேரட் அல்வா, ரெண்டையும் எடுத்துக்குவோம். இதில் எது இயற்கை உணவு? கேரட்டு இயற்கை உணவு. கேரட் அல்வாங்கிறது ஒரு செயற்கையான உணவு. நீங்கள் இந்த இயற்கை உணவுடைய சத்துக்கள் அப்படி எடுக்கணும்னா, மென்று சாப்பிட்டா தான் சத்து உள்ளே போகும். இதே அல்வா பாருங்கள், மெல்ல வண்டியில் வாயில் வச்சாலே அப்படியே வலுக்கிட்டு டப்புன்னு உள்ள போய் விழுந்துடும் இல்லையா? ஏன், அது ஒரு போலியானது, அதுக்கு பல்லு தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை உணவுகள் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக பல் ஆரோக்கியமாக இருக்கணும். பல்லு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 32 பல் இருக்கும் இல்லையா? சொல்லுவாங்கள்ல 32 பல் எல்லாம் இருக்கு, எல்லோரும் 32 பல்லாக இருக்குது. எண்ணி பாருங்கள், பல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேருக்கு மென்று சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஒரு 50 வருஷத்து மணி, 100 வருஷம் மணி தான் பார்த்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிடுவாங்க, வாயை போட்டு மென்று. இப்போ வர உணவுகள் எல்லாமே எளிமையாக முழுங்குற மாதிரி இருக்குது, எதுவாக இருந்தாலும் ரைட்டு முழுங்கிடலாம். அப்போது ஒரு ஒரு ஜென்ரேஷனாக அந்த பரிணாமம் மாறிட்டே போகும்போது நம்ம எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் போயிடுறோமோ அது நமக்கு வளராமல் போயிடும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு 32 பல் கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம தாத்தா பாட்டிக்கு பார்த்தா இருந்திருக்கும், 32 இருக்கும், 36, 32 மேலே கூட இருந்திருக்கலாம், குறைஞ்சிட்டே போகுது. 30, 28 அப்படியே குறைஞ்சிரும். குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னா, அப்போ மனிதனுக்கும் வாழ்ந்துருக்கும்ல, ஏன் இல்லை? எப்போது குரங்கு மரத்தில் வாழ்ந்துட்டு தரைக்கு வாழ பழக வருதோ அதுக்கப்புறம் மரம் ஏறாமே போயிடுச்சு. அப்போ எந்த ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாமல் இருக்குதோ அந்த வாழ் வளராமே போயிடுச்சு. அதே மாதிரி தான் பல்லும், யூஸ் பண்ணாமே இருந்தோம்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு பல் இல்லாமல் போயிடும், குறைஞ்சிக்கிட்டே போயிடும், அது சீக்கிரமாக விழுந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மூலிகையிலே பல்படி கொடுக்குறோம். நல்லா நீங்கள் வந்து பகலில் இந்த பல்படி வச்சு விளக்கலாம், இல்லை இரவில் வச்சு விளக்கிக்கலாம், இல்லை இரவில் வேப்பமுடி வச்சு விளக்கிட்டு இந்த பல்படி நீங்கள் பகலில் விளக்கிட்டே வரலாம். ப்ரஷ் போட்டு விளக்கலாம், ப்ரஷ் போடாமல் விளக்கலாம். எட்ட மூலிகை பொடி வாங்குற நிறைய பேருக்கு தெரியும் இந்த பல்படி வாங்குறவங்களுக்கு எவ்வளோ நல்லா தரமாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் பல் விளக்கிட்டு சாப்பிட்டாலே அன்றைக்கி இவ்வளோ செரிமானம் சரியாக இருக்கும், ஏன்னா அதில் கலக்கிற சில மூலிகைகள் வந்து எச்சில் சுரப்பிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும். அந்த மாதிரி மூலிகைலாம் கலந்துருக்குறோம். அப்போ வந்து 100 கிராம மினிமம் வந்து 100 கிராம் அந்த மாதிரி கொடுப்பேன். நீங்கள் நம்ம விற்பனைக்கு இதனால் கொடுக்க முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தயாரிக்கிறேன். அதனால் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க, ஒரு ரீசனபிளான விலை தான் அது. இந்த வீடியோவில் ஏதாவது மூலையில் நான் வாட்ஸ்அப் நம்பரோடும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பல்படி பற்றி வரங்கள்லாம் கேளுங்க, சொல்கிறேன். என் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல தகவல்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்துங்க.